நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோல ஒரு 12 வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட போகிறோம். 1 முதல் 12ஆம் வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையை செய்யும். அப்போ 1ஆம் இடம் என்பது லக்னம். ஏற்கனவே 9 கிரகங்களுடைய காரகத்துவம், அந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை எப்படிப்பட்ட நிலையில செய்யும், யாருக்கு என்ன விதமான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அதை போலவே பாவகங்களில் இருக்கின்ற கிரகங்கள், 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம்னு பாவகங்களில் இருக்கின்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையை, என்ன அமைப்பை தரும் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்து விடலாம். இந்த அமைப்பின்படி 1ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்தில் என்ன கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்றத இப்போ 1ஆம் பாவகம் அப்படிங்கிறத மேஷம் முதல் மீனம் வரை 12 வீடுகள் இருக்கின்றன. அப்ப இதுல 1ஆம் வீட்டில் என்ன இருக்கும், 1ஆம் வீடுன்றதை காமனா வச்சு கிரகங்கள் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்றது மட்டும் இப்ப பேசுவோம். 1ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், தலைமகனாகிய சூரியனை எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் பாவகத்தில் லக்னத்தில் சூரியன் இருப்பது நல்ல நிலை அல்ல. பாவர்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள்? முழுமையான பாவரான சனி, முக்கால் பாவரான செவ்வாய், அரை பாவரான சூரியன், பாவியருடன் சேர்ந்தால் மட்டுமே பாவராக இருக்கக்கூடிய புதன், தேய்பிரை சந்திரன், ஒளியை இழந்து கொண்டிருக்கின்ற இருள் சந்திரன், பாவர். லக்னம் ஒரு சுபத்தன்மை வாய்ந்த இடம். யாராக இருந்தாலும் 12 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அது சுபத்தன்மையுடைய வீடுதான். மகரமானாலும் கும்பமானாலும் பாவ வீடுகளாக இருந்தாலும் அவர்கள் லக்னத்தின் குணத்தை, லக்னாதிபதியின் குணத்தை பிரதிபலிப்பார்களே தவிர அவர்களுக்கு அது நல்ல வீடுதான். 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய உபசய ஸ்தானங்கள்ல சூரியன் இருந்தால் நன்மை, லக்னத்தில் இருந்தால் நன்மை அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆயினும் லக்னம், உங்களுடைய லக்னம் சூரியனுக்கு நட்பு வீடுகளாகி, எந்த இடத்திலையுமே ஒரு நட்பு கிரகம் ஒரு வீட்டில இருந்தது லக்னமா இருந்தால் அது வலுதான். லக்னத்தில் செவ்வாய் இருப்பது நல்ல நிலை அல்ல. லக்னாதிபதியாகவே இருந்தாலும் லக்னத்தில் செவ்வாய் மட்டும் தனிச்சு இருந்தால் அவருடைய இயல்பான குணமான கோபத்தை கொடுப்பார். இது போன்ற ஜாதகர்கள் கடுமையான கோபம், அந்த நேரத்தில் தான் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு உணர்வை கூட தோன்றாதவர்களாக லக்னத்தில் செவ்வாய் பாபத்துவமாக இருக்கிற நிலைமையில கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த உணர்ச்சி வசப்பட்டு குடிப்போதையில என்ன என்று தெரியாம கொலையெல்லாம் பண்ணிடுறாங்க இல்லையா? அவர்கள் எல்லாம் லக்னத்தில் செவ்வாய் பாபத்துவமாக இருப்பவர்கள். உடனே லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் மட்டும் இந்த பலனை சொல்லிடக்கூடாது. இப்போது புதனுக்கு சொன்ன அனைத்து விஷயங்களையும் 2 மடங்கு கூடுதலாக, 3 மடங்கு கூடுதலாக குரு செய்வார் அப்படிங்கறதுதான் உண்மை. இந்த லக்ன குரு என்னன்னா கொஞ்சம் ஏமாலியா இருப்பார்.